ஆதிசங்கரர் பாரதம் முழுவதும் பாதயாத்திரை செய்த ஆதிசங்கரர் தன்னுடைய அவதார நிறைவு சமயத்திலே 32வது வயதிலே வந்த இடம் காஞ்சிபுரம். 100 ஆண்டு காலம் நம்மிடத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த காஞ்சிபுரத்திற்கு வந்தார்கள். அன்றைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. சிறுகாவேரி பாக்கத்திலிருந்து கீழம்பி சிறுகாவேரி பாக்கத்திலே பிரதோஷ பூஜையை முடித்து கொண்டு, அன்னைக்கும் பிரதோஷம்தான், அது பிரதோஷ பூஜையை முடித்து கொண்டு கங்கை கொண்டான் மண்டபம் வந்தவுடனே அந்த சைக்கிள் ரிக்ஷா பஞ்சர் ஆகிடுது. அவர் பிடித்து கொண்டு வரக்கூடிய சைக்கிள் ரிக்ஷா அந்த மடத்து வாசல் வந்தவுடனே பஞ்சர் ஆகிடுது. அதாவது யாத்திரை நிறைவு பெற்றது அதுதானா. அதற்கு பிறகு காமாட்சி அம்மன் கோவில் ராஜவீதி எல்லாம் வந்து 2 மணிக்கு இரவிலே காஞ்சி சங்கர மடத்திற்கு பல வருஷங்களுக்கு பிறகு அவர் செவிலிமேட்டிலே சிவாஸ்தான் தேனம்பாக்கத்திலே கீழம்பியிலே பல ஊரிலே அந்த அங்கு மண்டபங்களிலே அவர்கள் ஏகாந்தமாக வாசம் செய்து பிறகு மடத்திற்கு வந்தார்கள். 90வது வயதிலே இந்த 2 பெரியவர்களுடைய வாசத்தினால் அவர்களுடைய ஆசியினால் இந்த காஞ்சிபுரம் மேன்மேலும் வளர்ந்து எத்தனையோ ஊர் இருக்கிறது, எத்தனையோ ஊரிலே பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு. ஆனால் 2 பேருக்கும் காஞ்சிபுரத்தின் மீது ஒரு என்ன சொல்றது, பற்றற்றவர்களுக்கும் இந்த காஞ்சிபுரத்தின் மீது ஒரு பற்று. இந்த பற்று சொன்னால் ஒரு அபிமானம், ஒரு காமாட்சியம்மன் மீதும் இந்த மண்ணின் மீதும், மண்ணின் க்ஷேத்திரமான ஏகாம்பரநாதர், அதான் பஞ்சபூதத்திலே ஏகாம்பரநாதர் மண்ணின் க்ஷேத்திரம், இதன் மீது இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால் அந்த பெரியவர்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கும் இந்த நகர மக்களுக்கும் கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை நினைத்து வாழ்விலே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை நினைத்து பார்த்து, இந்த புண்ணியத்தை நினைத்து பார்த்து, உலகெல்லாம் போற்றக்கூடிய 2 பெரியவர்கள் இந்த ஊரின் மீது கொண்ட அன்பை நினைத்து, இந்த மக்களுக்கு செய்த ஆசீர்வாதத்தை நினைத்து மேல்மேலும் நல்ல பணிகளை ஈடுபடுத்திக் கொண்டு நல்ல பணிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய சங்கர்.